வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்இ கிளாஸ் டென்த்துக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப். ஸோ இந்த சாப்டருடைய Part-11 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 4th டாபிக் இந்த மேக்கிங் ஆஃப் ஜெர்மனி அண்டு இட்டாலி, ஜெர்மனியும் இட்டாலியும் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சு போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம இப்போ 4.1 ஜெர்மனி அப்படிங்கிறது, கேன் த ஆர்மி பி த ஆர்கிடெக்ட் ஆஃப் அ நேஷன், அப்படிதான் நமக்கு வந்து ஜெர்மனி உருவாயிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஒரே லைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம அடுத்த வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் வந்து தெரியும். ஓகே, சரி. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஜெர்மனி அப்படிங்கறது, கேன் த ஆர்மி பி த ஆர்கிடெக்ட் ஆஃப் அ நேஷன், அதாவது இராணுவத்தோட கட்டமைக்கப்பட்டதுதான் ஜெர்மனி. ஓகேவா? ஸோ ஆர்மி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனி அப்படிங்கறத நமக்கு வந்து உருவாக்கி இருக்காங்க, கட்டமைச்சிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒரு பில்டிங் எப்படி கட்டுறோமோ அந்த கட்டுற மாதிரி இது என்ன பண்றாங்க, ஜெர்மனி அப்படிங்கறத வடிவமைச்சிருக்காங்க. யாருங்க ஆர்கிடெக்ட்? ஆர்மி தான் ஆர்கிடெக்ட். ஓகேவா? ஸோ அப்ப ஆஃப்டர் 1848 நேஷனலிசம் இன் யூரோப் மூவ் அவே ஃப்ரம் டெமோக்ரஸி அண்ட் ரெவல்யூஷன். 1848க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேஷனலிசம் அப்படிங்கிறது, யூரோப்பில் இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி அண்ட் ரெவல்யூஷன் அந்த விட்டு விலக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மக்களாட்சி அப்படிங்கிறதும் அந்த புரட்சி இதெல்லாம் நிறையா நடத்தினாங்க இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1848க்கு அப்புறம் அந்த ஈரோப்பை விட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ ஏன் நமக்கு தெரியும், மக்கள்லாம் சேர்ந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறத உருவாக்கி எலெக்ஷன் வச்சு ஓட்டு போட்டு பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் ஊர்வலமாக போய் அந்த சர்ச்சில் வந்து கூடினாங்க அப்படிங்கிறத நம்ம படித்தோம் இதுக்கு முன்னாடி இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் எப்படி வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பாட்டில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ 1848க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூமெண்ட் வந்து ஈரோப்பை விட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ நேஷ்னலிஸ்ட் சென்டி were often mobilized by conservative for promoting state power and achieving political domination over Europe. சரி, அப்படி அவங்களை விட்டுட்டு போச்சு அப்படின்னா அந்த நேஷனலிஸ்ட் சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா, தேசம் அப்படிங்கிற உணர்வை இப்ப யாரு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு தேசம் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து கன்சர்வேட்டிவே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க எதுக்காக அதை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பவர், அதாவது தேசம் அப்படிங்கிற இருக்கும் பொழுதுதான் அந்த பகுதிகளுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு வந்து பவர் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் உருவாகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் பொலிட்டிக்கல் டாமினேஷன், பொலிட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டாமினா இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது அப்படிங்கறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்ல இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த நேஷனலிஸ்ட் அப்படிங்கிற ஃபீலிங்க அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? திஸ் கேன் பி அப்சர்வ் இன் த ப்ராசஸ் பை விச் ஜெர்மனி அண்ட் இட்டாலி கேம் டு பி யூனிஃபைட் அஸ் நேஷன் ஸ்டேட். ஸோ இதுல இருந்துதான் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டாலியும் ஜெர்மனியும் யூனிஃபை ஒரு, அதாவது சேர்ந்த ஒரு ஒருங்கமைச்ச ஒரு ஸ்டேட்டா வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? ஸோ இட்டாலி வந்து ஒரு யூனிஃபைட் ஸ்டேட்டாகவும் ஜெர்மனி ஒரு யூனிஃபைட் ஸ்டேட்டாகவும் உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்னால உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் யூ ஹவ் சீன் நேஷனலிஸ்ட் ஃபீலிங் வேர்ட் வைட் ஸ்ப்ரெட் அமாங் மிடில் கிளாஸ் ஜெர்மன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், என்ன பார்த்துருக்கோம், இந்த நேஷனலிஸ்ட் அப்படிங்கிற ஃபீலிங் யார் மத்தியில உருவாச்சு, மிடில் கிளாஸ் ஜெர்மன் பீப்புள் மத்தியில உருவாச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அப்ப ஹூ இன் 1848 ட்ரை டு யூனிட் டிஃபரண்ட் ரீஜன் ஆஃப் த ஜெர்மன் கான்ஃபெடரேஷன் இன்டு எ நேஷன் ஸ்டேட் கவர்ன்ட் பை த எலக்டட் பார்லிமெண்ட். அவங்க அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் வளர்ச்சி மெம்பர்ஸ் எல்லாம் எலக்ட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நேஷன் ஸ்டேட்டா வந்து உருவாக்கணும், அதுக்கு வந்து அதாவது நமக்கு வந்து சட்டத்தின் படி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வந்து நமக்கு உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க மன்னர்கிட்ட போய் ஆட்சி பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சாங்க. நீங்க பாத்துக்கோங்க, தலைவரா இருந்து நடத்துங்க, சட்டத்தின் படி ஆட்சி நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை மன்னர் ஏத்துக்கல அப்படின்னு நம்ம பாத்துக்கணும் இல்லையா. சோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் கவர்மெண்ட் எலெக்ஷன் பார்லிமெண்ட் அப்படிங்கறதுலாம் வந்து நேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறத உருவாக்கி இருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் லிபரல் இனிஷியேட்டிவ் டு நேஷன் பில்டிங் வாஸ் ஹவர் ரெப்ரஸ்ட் பை கம்பைன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் மொனார்கி அண்ட் மிலிட்ரி.
supported by large landowners, அதாவது called junkers, landowners are junkers அப்படினு சொல்றாங்க of Prussia. இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். என்ன சொன்னாங்க அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க உருவாக்குனத மன்னர் ஏத்துக்கல இல்லையா, அதனால என்ன பண்ணாரு, மற்ற மன்னர்களோட சேர்ந்தோ இல்ல ஆர்மி போர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடுக்குனாங்க. ஓகேவா? சோ இதுக்கு யார் இன்னொருத்த சப்போர்ட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸ், புருஷியால இருக்கக்கூடிய லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸ். இவங்க யார் அப்படின்னா ஜங்கர்ஸ் அப்படின்னு அவங்க பேரு. சோ அவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்ணாங்க, இவங்க இந்த மாதிரி உருவாக்குற அந்த நேஷனல் பில்டிங் அப்படிங்கிற ஒரு செட்டப்பை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஓகேவா? அவங்களை அடக்குனாங்க, கலைச்சிட்டாங்க எல்லாத்தையும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ஃப்ரம் தென் ஆன் புருஷியா டுக் ஆன் த லீடர்ஷிப் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் நேஷனல் யூனிஃபிகேஷன். அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, புருஷியால வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் யூனிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து தொடங்குது. ஓகேவா? சோ ஒரு தலைமையில நேஷனல் யூனிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து தொடங்குது. அப்ப இட்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஒட்டோவான் பிஸ்மார்க், சோ இவர் தான் அந்த லீடர் அப்படிங்கிற மாதிரி இவர் தலைமையில சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. அங்க வந்து அவருடைய தலைமையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வாஸ் த ஆர்கிடெக்ட் ஆஃப் திஸ் ப்ராசஸ் கேரிட் அவுட் வித் த ஹெல்ப் ஆஃப் த புருஷியன் ஆர்மி அண்ட் பியூரோக்ரசி. சோ இவருடைய தலைமையில இந்த புருஷியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க புருஷியா ஆர்மி அண்ட் பியூரோக்ரசி, இவங்களோட பிரபுக்கள் இதெல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய உதவியோட, அரசியல் அதாவது அரசுல வேலை செய்யக்கூடியவங்க இவங்களோட உதவியோட பாத்தீங்க அப்படின்னா, ஒரு புது இதை வந்து உருவாக்க போறாங்க, ஒரு புதுசான வந்து ஜெர்மனி அப்படிங்கறத கட்டமைக்க போறாங்க. ஓகேவா? சோ அதுக்காக இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஓகேவா? சோ இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க ஒட்டமான் பிஸ்மார்க் தலைமையில ஒரு நேஷனல் ஸ்டேட் அப்படிங்கறத உருவாக்கணும், யூனிபிகேஷன் உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக இவங்க இவங்களோட சப்போர்ட், ஆர்மி சப்போர்ட், பியூரோக்ராசி சப்போர்ட், இவங்களோட என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புது மூமெண்ட் நடத்துறாங்க. அதன்படி 3 war over 7 years, அதாவது 7 வருஷத்துல பாத்தீங்கன்னா 3 war நடத்துறாங்க. யாரால வித் ஆஸ்திரியா, டென்மார்க் அண்ட் பிரான்ஸ். ஸோ இவங்க கூட எல்லாம் 3 war, அதாவது 7 வருஷத்துல 3 wars நடத்தி ended in Prussian victory and completed the process of unification. அதுல வந்து இந்த புருஷியா வந்து ஜெயிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யூனிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகேவா? அவங்க ஜெயிச்ச இடங்கள்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு யூனிஃபை ஸ்டேட்டா உருவாக்குறாங்க. ஓகேவா? சோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் ஜெர்மனி அப்படின்னு பேர் வச்சாங்க. ஓகே, சோ அந்த ஸ்டேட் தான் இப்ப ஜெர்மனி அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. சோ அது வந்து ஒரு யூனிஃபிகேஷன் ஸ்டேட்டா உருவாக்குறாங்க. அதை உருவாக்குறதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, 3 war நடத்திருக்காங்க. சோ 7 years அந்த வார் நடந்திருக்கு. சரி, அதன் மூலமா அவங்க எதெல்லாம் யூனிஃபை பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த வயலட் கலர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் புருஷியா ஸ்டார்டிங்ல. ஓகே, சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, 3 war நடத்திருக்காங்க இல்லையா. ஆஸ்திரியா கூட நடத்தின வார்ல பாத்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர்ல இருக்கு பாருங்களேன், இந்த இடம் எல்லாம் ஆஸ்திரியா கூட நடத்தின வார் மூலமா அவங்களுக்கு கிடைச்சது. இந்த சின்ன சின்ன பாக்ஸ் நமக்கு என்னென்ன கலர் இருக்கோ அது எல்லாத்துக்குமே எப்படி வந்துச்சு அப்படிங்கறது கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்ததுதான் நமக்கு ஜெர்மனி. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்டர் லைன் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து இந்த வரல எல்லாமே சேர்ந்ததுதான் ஜெர்மனி. ஓகேவா? இது வந்து யூனிஃபை ஸ்டேட்டா உருவாகுது. சோ அப்படி உருவாகிற இந்த ஜெர்மனியில எப்படி எல்லாம் அவங்க சேர்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 wars நடத்தினாங்க. அதன் மூலமா சேர்ந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆஸ்திரியால இருந்து இந்த எல்லோ கலர்ல சேர்ந்தது வந்து ஆஸ்திரியால இருந்து வந்தது, பிரான்ஸ்ல இருந்து அவங்க வார் நடத்தி சேர்த்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பகுதி சைட்லாம் அவங்களுக்கு பிரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சின்னதாக லைட் வயலட்ல போட்டிருக்காங்க அப்படிங்களா, இது வந்து அந்த பிரான்ஸ்லேருந்து வந்து அவங்க வந்து வார் மூலமா அவங்க சேர்த்த பகுதி. ஓகேவா? சோ இந்த மாதிரி இதுல வந்து கலர்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த கிரீன் கலர்ல கொடுத்திருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தானா அவங்க கூட இந்த பக்கத்துல இருக்க அந்த சின்ன சின்ன ஏரியாலாம் தானா வந்து ஸ்டேட்ல அவங்க கூட தானா வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அந்த யூனிஃபிகேஷன் அப்ப. ஓகேவா? அது இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறது இதெல்லாம். ஓகேவா? சோ அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இதை நீங்க வந்து புக்ல கிளியரா நீங்க வந்து படிச்சு பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் எந்தெந்த பகுதி வந்து எப்படி சேர்ந்துச்சு அப்படிங்கிறது புரியும். ஓகேவா? சோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த யூனிஃபைட் ஸ்டேட், அதுதான் ஜெர்மனி அப்படிங்கிறது. In January 1871, Prussian King William I was proclaimed German Emperor in a ceremony held at Versailles. ஸோ அப்போ January 1871 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருஷியால பக்கிங்காக இருக்கக்கூடிய வில்லியம் I அப்படிங்கிறவர் ஜெர்மன் எம்பரர், ஜெர்மனுடைய பேரரசா பதவி ஏற்கிறாரு. ஓகேவா? சோ அங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த அவர் பதவி இருக்கிற நிகழ்ச்சி எங்க அப்படின்னா,
வெர்சைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் பதவி ஏற்கிற நிகழ்ச்சி நடக்குது. ஓகேவா? ஸோ வில்லியம் ஒன் அப்படிங்கிறவர் தான் ஜனவரி 1871 அந்த யூனிஃபைட் ஸ்டேட்டுக்கு, ஜெர்மன் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு அவர் வந்து எம்பரராக வந்து பதவி ஏற்கிறாரு. ஒரு பேரரசராக, ஜெர்மன் பேரரசராக வந்து பதவி ஏற்கிறாரு. ஓகேவா? சரி, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்த அந்த காட்சியை வந்து ஒரு பெயிண்டர் வந்து பெயிண்டாக வரைஞ்சி ஒட்டோவான் பிஸ்மார்க்கோட 17th பர்த்டே அப்போ அவருக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருப்பார் இந்த பெயிண்டிங். ஓகேவா? ஸோ இந்த பெயிண்டிங்கில் தான் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பேராகிராஃப் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆன் த பிட்டர்லி கோல்டு மார்னிங் ஆஃப் 18 ஜனவரி 1871, 18 ஜனவரி 1871 தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்குது. ஒரு குளிரான ஒரு மார்னிங்ல வந்து இந்த நிகழ்வு வந்து நடக்குது. அண்ட் அசம்பிளி கம்ப்ரைசிங் த பிரின்சஸ் ஆஃப் ஜெர்மன் ஸ்டேட். ஸோ அப்போ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஆர்மி இம்பார்ட்டன்ட் புருஷியன் மினிஸ்டர் இன்க்ளூடிங் ஒட்டோவான் பிஸ்மார்க் கேதர் இன் அன்ஹீட்டட் ஹால் ஆஃப் மிரர் இன் பிளேஸ் ஆஃப் வெர்சைல்ஸ். ஸோ அப்போ இந்த வெர்சைல்ஸ் அப்படிங்கிற பிளேஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலில் இவங்க எல்லாருமே வந்து கூடுறாங்க. யார் யார்? ஆர்மி ரெப்ரசன்டேட்டிவ் கூடுறாங்க. ஒட்டோவான் பிஸ்மார்க், இவர் தானே வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்து இந்த வார்லாம் நடத்தி இந்த யூனிஃபை பண்ணியிருக்காரு இவர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கூடுறாங்க. எதுக்காக கூடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் க்ளைம் த நியூ ஜெர்மன் எம்பையர் ஹெட்டட் பை காசிர் வில்லியம் ஒன் ஆஃப் புருஷியா. ஸோ அப்போ வந்து புருஷியால அப்போ யார் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசர் வில்லியம் ஒன் அப்படிங்கிறவர். இவர் இப்போ என்ன பதவி ஏற்க போறாரு? ஜெர்மனோட எம்பரராக பதவி ஏற்க போறாரு. அந்த நிகழ்ச்சிக்காக எல்லாரும் ஒன்றா கூடியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் தான் 1871 நடக்குது இல்லைங்களா. அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு இந்த பெயிண்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சியோட காட்சியை வந்து படமாக, அதாவது பெயிண்டிங்காக வரைஞ்சி இவருக்கு வந்து 1885 ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பேராக படிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும் அதில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் யார் இருக்காங்க, லெஃப்ட் சைட் ரைட் சைட் இந்த மாதிரி யார் யார் இருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அது புக்கில் டீட்டெயிலாக சும்மா பாடத்தை பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, the nation building process in Germany had demonstrated the dominance of Prussian state power. ஸோ இப்போ எல்லாம் சேர்ந்து யூனிஃபை ஆகி ஒரு ஜெர்மன் அப்படிங்கிற ஸ்டேட் உருவாயிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா, புருஷியன் ஸ்டேட்டில், அதாவது ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த புருஷியன் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டில் இருக்கிறது அதுதான் வந்து பவரான ஒரு பகுதியாக இருக்குது. நம்ம எப்படி வந்து ஒரு நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் தலைமை செயலகம் தலைமை இடம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த புருஷியா ஸ்டேட் தான் வந்து பவரான ஒரு பகுதியாக இருக்குது. இந்த நியூ ஸ்டேட் பிளேஸ்டு ஸ்ட்ராங் எம்பசிஸ் ஆன் மாடர்னைசிங் த கரன்சி பேங்கிங் லீகல் அண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் இன் ஜெர்மனி. ஸோ இந்த நியூ ஸ்டேட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த மாதிரி உருவானதுக்கு அப்புறம் ஜெர்மனியாக உருவானதுக்கு அப்புறம் இவங்க வந்து அதில் உள்ளது எதெல்லாம் மாடர்னைஸ் பண்ணுறாங்க, அதாவது நிறைய மாற்றங்கள் கொண்டுட்டு வராங்க. எதெல்லாம் மாடர்னைஸ் பண்ணுறாங்கன்னா, கரன்சியில் பேங்கிங்கில் லீகலில் ஜுடிஷியலில் இதிலலாம் வந்து நிறைய வந்து மாடர்னைசிங் வந்து கொண்டுட்டு வராங்க. நிறைய சிஸ்டத்தை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. ஓகேவா? புருஷியன் மெஷர்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃபன் பிகம் ஏ மாடல் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் ஜெர்மனி. இந்த புருஷியாவில் ஸ்டேட்டில் என்னென்னலாம் மாற்றி அமைக்கிறாங்களோ, என்னென்ன மாடர்னைசேஷன்லாம் பண்ணுறாங்களோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடலாக வச்சுக்கிட்டு ஜெர்மனியில் உள்ள மற்ற பகுதிகளில், ஓகேவா, ஸோ மற்ற பகுதிகளையும் அதே மாதிரி அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒட்டோவான் பிஸ்மார்க் கையில் வசதும் வந்து ஒரு சார்ட்டையை வச்சுக்கிட்டு அந்த பார்லிமெண்ட்டில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயப்படுத்துற மாதிரினா இமேஜ் எல்லாம் ஒரு கேலி சித்திர மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் வந்து கேட்டு அவங்க எல்லாருமே பயந்துக்கிட்டு அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேலி சித்திரம் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? இந்த புருஷியாவில் என்னெல்லாம் அவங்க வந்து ஆர்டர்லாம் போடுறாங்களோ அது எல்லாமே மீதி இருக்கக்கூடிய ஜெர்மனில் எல்லா பகுதிகளுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய வேலையாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஜெர்மன் அப்படிங்கிறது உருவாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஜெர்மன் அப்படிங்கிறது எப்படி ஆர்மி வந்து ஆர்கிடெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மூணு வார் மூலமாக தான் அந்த பகுதிகள்லாம் நிறைய வந்து சேர்க்குறாங்க. ஓகே, ஸோ இதை சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். புக்கில் உள்ளது எல்லாத்தையுமே சுருக்கி நமக்கு வந்து இந்த ஒரு க்வெஸ்சன் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதை சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.